மீன ராசி வரைக்கும் உள்ள ஆணி கிரக கிரக நிலையை இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆனை மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியிலிருந்து மீனமுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ராசி வாரியாக ஒவ்வொரு வீடியோ பதிவெடுத்து அந்த வீடியோ தொகுப்பு தான் இப்போ வந்து வழங்கியிருக்கும் அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆறு ராசிக்கான பலன்களும் முழுமையாக வந்து தெரியும் இப்போ தொலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது நான்காம் இடத்தில் குரு சனி ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் சுக்ரன் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் புதன் ராகு இந்த அமைப்பில் தான் ஆணை கிரக நிலையை வந்து துலாம் ராசி நேயர்கள் சந்திக்க இருக்கிறாங்க துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று இந்த நட்சத்திரத்தை சார்ந்த நேயர்கள் தான் இந்த பலன்களை அனுபவிக்க போகிறாங்க இவர்களுக்கு மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பிரயாணத்தில் தடை ஏற்படும் சகோதர வழியில் வந்து இவர்களை அனுசரித்து செல்வது நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது இதில் சில சில சிக்கல்கள் ஏற்படும் அதனால் வந்து அந்த சிக்கல்களையெல்லாம் பொறுமையுடன் கடைபிடித்தாங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் இவர்கள் வீடு கட்டி முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நிலபுலன்கள் வகையில் வந்து தடை இருந்ததுன்னா அந்த தடை நீங்கி இந்த ஆனி மாதம் இவர்களுக்கு சுபீட்சமாக அமையும் சுகஸ்தானத்தில் சனி குரு சனியோட வீட்டில் வந்து குரு இருக்கிறதுனால வந்து இவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் எடு ஏற்படும் தாயார் வழியில் உறவில் சில சில சிக்கல்கள் ஏற்பட்டால் கூட அது சுபமாக முடியும் புத்திர வழியில் நல்ல செய்திகள் வரும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் புத்திரஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றது இந்த அமைப்பில் அடுத்தது அட்டம அட்டமஸ்தானத்தில் வந்து சுக்கரன் இருந்தால் கூட அது சொந்த வீட்டில் தான் இருக்குது சொந்த பாவத்தில் இருக்குது சொந்த ராசியில் இருக்குது அந்த வகையில் இவர்களுக்கு வந்து சில சில இந்த சிக்கல்கள் வந்தால் கூட அந்த சிக்கல்கள் எளிதாக கடைபிடித்து அதிலிருந்து மீண்டு இவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாக்யஸ்தானத்தில் சூரியன் ராகுடன் புதன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால நீண்ட தூர பிரயாணங்கள் இவர்களுக்கு ஆணி மாதத்தில் ஏற்படும் தந்தை வழி உரை உறவில் சிக்கல்கள் நீங்கும் ஆக மொத்தம் இந்த ஆனி ராசி ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு சிக்கல்கள் நிறைந்த மாதமாக இருந்தால் கூட அந்த சிக்கல்களை எளிதில் மீண்டு வெளியில் வந்து சாதிக்கும் ஒரு அமைப்பாகத்தான் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்குது இந்த துலாம் ராசி பதிவு இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் விருச்சிக ராசி போயிட்டு இருக்கோம் விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா காலப்புட தத்துவத்திற்கு எட்டாவது ராசி அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இவர்களுக்கு மறைமுகமான எண்ணம் சிந்தனை ஏற்பட்டால் கூட கமுக்கமான செயல்கள் இதெல்லாம் இருந்தால் கூட இவர்கள் கோபத்து வராது கோபம் வந்தால் திடீர்னு அது வந்து எரிமலையாக வெடித்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இவர்கள் வந்து அமைதியான போக்கில் இருக்கணும் அப்படின்றோம் இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிக்கு வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தில் கேது மூன்றாம் இடத்தில் குரு சனி நான்காம் இடத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் சுக்கரன் அதாவது கலத்திர சாரத்தில் சுக்கரன் சொந்த வீட்டில் இருக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் ராகு இவர்களுக்கு இந்த அமைப்பு அப்படின்றதுனால என்ன பலன் யார் யார் அந்த பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம் விசாகம் நான்கு அனுசம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இந்த ஒன்பது நட்சத்திர பாத சாரத்துக்கு சார்ந்த ராசி நேயர்கள் தான் வந்து இந்த பலனை அனுபவிக்க போகிறாங்க இவர்களுக்கு ஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால வந்து யாருடைய வம்பு சண்டைக்கு போக வேண்டாம் தேவையில்லாத சண்டைகள் வரும் அதை நம்ம தவிர்க்கிறது நல்லது தவிர்த்த விதத்துல வந்து நம்ம அந்த சண்டைகளை தவிர ஒதுக்கி வைக்க முடியும் வருமானத்தை குறைச்சல் ஏற்படலாம் அதனால திட்டமிட்டு செலவுகளை வந்து சிக்கனமாக செயல்படுமாறு இந்த விருச்சிக நாய நாயர்களை கேட்டுக்கொள்கிறேன் மூன்றாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா குரு சனி குறுகிய தூர பிரயாணங்கள் தகவல் தொடர்பு தொலை தொடர்பு போன்ற துறைகளில் உள்ள நேயர்கள் விருச்சிகராசி நேயர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு இது ஒரு சுபீட்சமான மாதமாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது இவர்கள் நில வீடு இதெல்லாம் வந்து ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா அந்த குறைபாடுகளை இந்த ஆணி மாதம் முடிப்பதற்கு ஏதுவாக உள்ளது அடுத்தது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் கூடும் மறைமுகமான எண்ணங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் போன்றவை வந்து இந்த ஆடி மாதத்தில் இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் இப்போ வந்து கோயில்கள்லாம் திறக்கலை அப்படின்றதுனால வந்து வீட்டிலேயே வந்து இவர்கள் மெடிடேஷன் யோகா போன்றவற்றில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு அந்த அமைதிக்கு வழிவகை செய்ய வேண்டும் ஆக மொத்தம் விருச்சிகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் ஒரு அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு மாதம் என்று கூறலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்கு வந்திருக்கோம் தனுசு ராசி போது காலபட சத்துவத்திற்கு ஒன்பதாம் பாவம் அப்படின்றதுனால ஒன்பதாம் ராசி அப்படின்றதுனால இவர்கள் இயற்கையிலே தர்மம் நீதி நியாயம் போன்றவற்றில் அதிக ஈடுபாட்டு காண்பிக்கக்கூடியவர்கள் யார் யார் இந்த நட்சத்திர பாதங்கள் எந்தெந்த நட்சத்திர பாதங்கள் இந்த ராசியில் வருது அப்படின்னா மூலம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பூராடம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அடுத்தது உத்திராடம் ஒன்று போன்ற நட்சத்திர பாதங்கள் ஒன்பது நட்சத்திர பாதசாரங்கள் இந்த தனுசு ராசியில வந்திருக்கு அவர்கள் எப்படி இந்த ஆணிராச ஆனி மாத கிரக நிலையை அனுபவிக்கப் போகிறார்கள் அப்படின்னு பார்க்க போறோம் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் ராசியிலேயே கேது வாக்கு வாக்குஸ்தானத்துல குரு சனி மூன்றில் செவ்வாய் ஆறில் சுக்கரன் ஏழில் சூரியன் புதன் ராகு போன்ற அமைப்புல தான் இந்த ஆணி மாத கிரக நிலையை சஞ்சரிக்கிறாங்க இவர்களுக்கு குழப்பமான எண்ணங்கள் குழப்பமான சூழ்நிலைகள் அப்படின்றது இந்த ஆணி மாதம் கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்குது வருமான குறைவு அப்படின்னு சொல்ல முடியும் அதனால் திட்டமிட்ட செலவு சிக்கனமான செலவு அப்படின்றது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஆணி மாதம் கொஞ்சம் அதிகப்படியாகவே செய்யணும் அடுத்து குறுகிய தூர பிரயாணங்கள் அந்த பிரயாணத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம்னால் திட்டமிட்ட பிரயாணங்கள் இவர்கள் செய்வது நல்லது உடல் நலத்தில் கவனமாக இவர்கள் பேணி காட்க வேண்டும் உடல்நலக் குறைவு ஏற்படலாம் அதனால் இந்த ஆனி மாத கிரகநிலையை அனுசரித்து பார்க்கும்போது இவர்கள் டென்ஷனை வந்து குறைச்சிக்கணும் டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கணும் கணவன் முறை உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம் அந்த சிக்கல்களை தவிர்த்து அந்த சிக்கல்களை நிதானமாக கடைபிடித்து அவர்கள் உறவில் அந்யோனித்து செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பொதுவாக இந்த தனுசு ராசி இந்த ஆணி ஆணி மாதம் எப்படி வந்து இருக்குது அப்படின்னா கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த ஆணி மாதம் இருக்குது இருந்தாலும் அந்த கவனத்துடன் செயல்பட்டாங்கன்னா அவங்க வெற்றி வாக சூடுவாங்க அடுத்து வர மாதங்கள் அவர்களுக்கு ஒரு பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மகர ராசிக்கு வந்திருக்கோம் மகர ராசி திரு ஆணி மாத கிரக நிலையை எப்படி வந்து அந்த நேயர்கள் சந்திக்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று ரெண்டு இந்த அமைப்புடைய கிரக பாதசாரங்கள் தான் வந்து இந்த மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்கள் இயற்கையிலேயே மென்மையானவர்கள் பொறுமையானவர்கள் விட்டு கொடுக்கும் தன்மை உடையவர்கள் இருந்தாலும் கூட இவர்கள் ராசியில பார்த்தீங்கன்னா ஆனியவாதமத்தை பொறுத்த வரைக்கும் குருவும் சனியும் இணைந்து செயல்படுறாங்க வாக்குஸ்தானத்துல செவ்வாய் புத்திரஸ்தானத்துல சுக்கரன் ஆறாம் இடத்தில் ராகு சூரியன் புதன் பன்னிரெண்டில் கேது இந்த அமைப்பை கொண்டுதான் வந்து மகர ராசி நேயர்கள் வந்து சந்திக்க இருக்கிறாங்க ராசி அதிபதி சனி சொந்த ராசியில் இருப்பது ஒரு சிறப்பு அம்சம் எத்தகைய சிக்கல்கள் வந்தாலும் கூட அந்த சிக்கல்களை அவர்கள் தாண்டி நிவர்த்தி செய்து ஒரு நிலையான தன்மையை பெறக்கூடிய அமைப்பை கொண்டவர்கள் இவங்க யாருக்கிட்டையும் வ வம்பு வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா வந்து அதனால ஒரு பிரச்சனைகளுக்கு ஆட்படலாம் அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா புத்திர வழியில் சிறப்பான ஒரு நிலையை இவர்கள் அடைந்திருக்கிறார்கள் புத்திரர் இல்லாதவர்கள் புத்திரப்பேர் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை உடை அடைவார்கள் புத்திரப்பேறு உள்ளவர்கள் புத்திரர்கள் வழியில் லாபத்தை அடைவார்கள் புத்திரர்கள் கல்வி மேம்படும் புத்திரர்கள் வேலை மூலம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பை பெறுவார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் அதனால் உடல் நலனில் கவனத்தை செலுத்தணும் அதிகமாக வந்து உடற்பயிற்சி செய்தல் யோகா மெடிடேஷன் போன்றவற்றில் கவனத்தை செலுத்த வேண்டும் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது மோட்சம் அப்படின்னு சொல்கிறோம் இதனால் இவர்களுக்கு தூக்க குறைவு ஏற்படலாம் அதனால் நிம்மதியான ஒரு அமைதியான சூழலை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டால் இந்த சூழலை மாற்றிக்கொள்ள இயலும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது ஆணி மாதம் அப்படின்னா ஒரு அமைதியான ஒரு சூழலை இவர்கள் கடைபிடித்து மென்மையானவர்கள் பொறுமையானவர்கள் என்பதால் இவர்கள் அந்த பொறுமையில் இந்த சிக்கல்களை தீர்த்து அடுத்த வரும் மாதங்களில் இவர்கள் நல்ல நிலையை அடைவார்கள் என்று கூறி இந்த மகர ராசி பதிவை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் பாசம் பரஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி நேர்கள் காலபுர இவர்கள் பதினொன்றாம் ஆதிபத்தியத்தை பெற்றவர்கள் இயற்கை இயற்கையிலேயே வந்து ஒரு செக்யூரிட்டி நிலைத்த தன்மை உடையவர்கள் நிலையான போக்கு உடையவர்கள் எதையும் எதிர்கொள்பவர்கள் வெற்றி கொள்பவர்கள் அப்படின்னு சொல்றோம் ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் நான்காம் பாவத்தில் சுக்ரன் ஐந்தில் ராகு சூரியன் புதன் பன்னிரண்டில் குரு சனி பதினொன்றில் கேது இந்த அமைப்பை கொண்டுதான் வந்து கும்பராசி நாயர்கள் ஆணி மாத கிரக நிலையை சந்திக்க இருக்கிறாங்க அதனால் என்ன பலன் அப்படின்னா இவர்கள் வேகமான செயல்பாடுகள் வீடு வாகனம் போன்றவற்றில் ஏற்கனவே இருந்த தடைகள் நீங்கி அவற்றை முழுமை பெற செய்ய செய்ய முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் தாயார் வழியில் உறவில் சுமூகமான ஒரு நிலையை எட்ட முடியும் புத்திரர்கள் வழியில் லாபத்தை இவர்கள் சந்திக்கலாம் ஆன்மீக நாட்டம் இவர்களுக்கு ஏற்படும் அலைச்சல் சதா அலைச்சல் அதனால் வந்து உடல்நல குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து எதிலையும் அலைச்சல்களை குறைத்து கொண்டு தேவையான அலைச்சலை மட்டும் வைத்து கொண்டு அத்தியாவசியத்துக்கு மட்டும் வெளியில் சென்று வந்தால் இவர்கள் தங்கள் உடல் நலனை பேணி காட்க முடியும் இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கும் அதிகமான ஒரு நல்ல பலன்களை தான் அனுபவிக்கிறாங்க இவர்கள் உத்தியோகஸ்தர்கள் ஆனாலும் சரி மாணவர்களானாலும் சரி பெண்கள் ஆனாலும் சரி அனைத்து ராசி நேயர்களுக்கும் அதாவது கும்பராசி நேயர்களுக்கும் இது ஒரு நிலையான ஒரு பலன் நல்ல பலன்களை இந்த ஆணி மாதம் தரும் என்று சொன்னால் அது மிகையாகாது அதனால் இந்த கும்பராசி நேயர்கள் இந்த ஆணி மாதத்தில் எந்த ஒரு செயலையும் வந்து தைரியமாக இறங்கலாம் அந்த செயலில் அவர்கள் வெற்றி வாகை சூடி பேரும் புகழ் அடைவார்கள் என்று கூறி இந்த பதிவை தொடர்ந்து அனைவருக்கும் வணக்கம் மீனராசி கடைசி ராசி வந்திருக்கும் பன்னிரெண்டாம் ராசி அப்படின்ற மீனராசிக்கு வந்திருக்கும் இந்த ராசியில யார் யார் வருவாங்க அப்படின்னா பூரட்டாதி நான்கு உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இந்த ஒன்பது கிரக பாதசாரத்தை சார்ந்த நட்சத்திரங்களை சார்ந்த நேயர்கள் இந்த ராசியில் மீன ராசியில் அடங்குவார்கள் இவர்கள் எதிலுமே பிடி கொடுக்காமல் விட்டு கொடுக்கும் போக்கு கொண்டவர்கள் இந்த மாதம் இவர்களுக்கு எப்படி இருக்கு தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையில் உள்ளது சுகஸ்தானத்தில் ராகு சூரியன் புதன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் கேது பதினொன்றில் குரு சனி பன்னிரெண்டில் செவ்வாய் இந்த அமைப்பை கொண்டு தான் இவர்களுக்கு வந்து இந்த அமைப்பு இருக்குது இவர்கள் சகோதர வழியில் சுமூகமான ஒரு நிலையை தான் இந்த மாதம் அனுசரிக்கிறது அடுத்தது வந்து தாயார் வழியில் வீடு வாகனம் கல்வி போன்றவற்றில் வந்து சுபீட்சமான ஒரு நிலை இந்த மீனராட்சி நாயர்கள் அடைவார்கள் தொழில் உத்தியோகத்தில் சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லும் முழுது அந்த பிரச்சனைகள் நீங்கி சுப பலன்களாக இவர்கள் அடைவார்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால உழைப்புக்கேற்ற ஊதியம் உழைப்புக்கேற்ற நியாயமான கூலி என்று சொல்லக்கூடிய சம்பளம் இவர்களுக்கு வந்து கிடைக்கும் அதிக அலைச்சல் அதிக பிரயாணம் இவர்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் வந்து கவனத்தை செலுத்தணும் மற்றபடி பார்த்திங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாத ஒரு கிரக நிலை வந்து சுமூகமான ஒரு உறவு நிலை சுமூகமான செயல்பாடுகளை சுமூகமான நற்பலன்களை அமைத்து சொல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கின்றன இவர்கள் ஆனி மாத கிரகநிலையை நன்றாக பயணம் செய்யலாம் அதனால் இவர்களுக்கு வந்து ஒரு சுப பலன்கள் நிறைந்த மாதமாக இந்த ஆனி மாதம் இருக்கின்றது என்று கூறி இந்த மீன ராசிக்கான பதிவை நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம்